ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு வர்ஷனல் இன்னைக்கு நம்ம இந்த கொரியன் ட்ரமாவோட சிக்ஸ்த் பாட தான் பார்க்க போகிறோம் சார் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் லாஸ்ட் எப்பிசோடில் பார்த்தீங்கன்னா தேமன் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்துட்டு அவனை ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு போக இவன் பார்த்தா அவரை ஏதோ பண்ண போகிற மாதிரி கிட்ட கிட்ட போயிட்டு இருந்திருப்பான் இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நேராக ஹீரோயினோட அப்பா வந்தவன் வந்தவங்கன்னு எடுத்து இவனை அவன் தலைமையில் வச்சுட்டு இருந்தாங்க சுடுறேன் சுற்றுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா பயமுறுத்திட்டே கொடுத்துட்டே இருக்கீங்களே இப்பதான் பக்கத்துல வந்துல ஏன்னா சுடுங்க சுடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கான் இவருக்கா ஏதோ கொஞ்சம் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு டே லூசு பயில என்ன வந்து போடா சுட்டுறக்கிட்ட போறேன் என்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அங்க டாக்டருமே பதறாரு டே டே வானாடா அவரே பாவம் கை கால் எல்லாம் நடுங்கிறாருடா வந்துடுறான்ற மாதிரி சொல்ல இவன் பார்த்தா என்ன நினச்சான்னு தெரில அப்படியே உட்காந்துட்டு ஏதோ கடவுள் மாதிரி மந்திரம்லாம் சொல்ல சொல்ல இது இதேதோ சொல்லிட்டு இருக்கான் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஹீரோனோட அப்பாவும் முட்டி போட்டு உட்காந்துட்டாரு என்ன தாண்டா பண்றான் பைத்தியக்கார பையன் இவன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இவன் பார்த்தா மந்திரம்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இல்ல எனக்கு இதுக்கப்புறம் இந்த உலகத்துல வாழணும்னு விருப்பமே இல்ல என்ன சாவடிச்சிருங்க சாவடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்ல உன்ன சாவடிச்சிட்டு யார் ஜெயிலுக்கு போகிறது அப்புறம் என் பொண்ணை எப்படி காப்பாற்றுறது சரி நானும் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன் கண்ணை கூட அமைதியா கீழே வச்சிடுறேன் ஏதா இருந்தாலும் நம்ம உட்காந்து பொறுமையா பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லுவோம் அதுக்கப்புறமா தான் பார்த்தா தேமன் வந்துட்டு அமைதியாகவே ஆகிறான் உடனே ஹீரோவும் பக்கத்தில் வந்துட்டு பாஸ் பாஸ் முதல்ல கன்னை கொடுத்துருங்க பாஸ் அதில் இருக்க புல்லெட் எல்லாம் முதல்ல எடுத்துருங்கன்ற மாதிரி சொல்ல அதில் ஏதுடா புல்லெட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம உட்காந்து பொறுமையாக பேசலான்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து தான் பார்த்தா நாலு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து தேமந்தான் ஸ்டார்ட் பண்ணுறான் இந்த மாதிரி நான் தான் வந்து உங்கள் கடையில் இருந்து அந்த மிஷினை திருடிட்டு வந்தேன் என்னுடைய தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அதை ஏன் பண்ணேன்றதெல்லாம் சொல்கிறேன் அதை நீங்கள் முதல்ல கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுடைய சைட்ல இருக்க பாயிண்ட் ஆஃப் வியூவெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறான் சின்ன வயசில் வந்துட்டு இவங்க அப்பா தான் பார்த்தா முதல் முதல்ல இவனுக்கு வந்து இந்த மிஷினை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அந்த டயக்ராம் கூட இருக்கும் இல்லையா இவங்க வீட்டில் தான் அது இருந்திருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே காமிச்சு அவங்க அப்பா சின்ன வயசில் கதை சொல்லியிருப்பாரு ஆனா இவன் வந்துட்டு அப்ப சின்ன பையன்ல எதையுமே நம்பி இருக்க மாட்டான் இவர் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்காரு போலன்னு சொல்லி எதோ பெருசாவே எடுத்து வந்திருக்க மாட்டான் ஆனா அதுக்கப்புறம் எப்ப வந்துட்டு இந்த சயின்டிஸ்டோ இவனும் சேர்ந்து அந்த மிஷினை பத்தி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம்ல இருந்துதான் இவனுக்கு வந்துட்டு அது மேல நம்பிக்கையே வந்திருக்கும் ஆம்மா அப்பா இந்த மிஷின் வந்து உண்மை தான் போல அப்பா சொன்ன கதைகள் எல்லாமும் உண்மை தான் போலன்னு சொல்லிட்டுதான் அந்த மிஷினை பத்தி தேடவே ஆரம்பிச்சிருப்பாங்க சோ அந்த டைம்ல தான் சயின்டிஸ்டும் வந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து தானே ஏதோ ரிசர்ச்லாம் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க சோ அதனால இவனும் இவனுடைய அங்கிள் சைன்டிஸ்டையும் இருக்கார்ல ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த மிஷினை வந்து ஃபர்ஸ்ட் ரிசர்ச்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் அதுல பெருசா எந்த விதமான மாற்றமுமே தெரிஞ்சிருக்காது அந்த மிஷின்ல என்ன ரிசர்ச் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகிருக்காது ஸோ அதனால இவனுக்கு வந்து கடுப்பாக இருக்கும் இல்ல இது வேலைக்கே ஆகாது இதை வச்சு பெருசா எதுவும் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை நீங்களும் இத்தனை நாளா ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கீங்க ஆனா ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியலையன்ற மாதிரி அங்க அங்கிள் கிட்ட சொல்ல அவர் வந்துட்டு அப்பவும் கேட்டிருக்க மாட்டாரு இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அது முதல்ல நம்ம கணு பிடிக்கணுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு பட் இவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்ததுனால சரி நீங்க எதுவா இருந்தாலும் முதல்ல ட்ரை பண்ணுங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரிஞ்சா மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்ப நான் வந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பான் ஆனா அதுக்கப்புறமா ஒரு நாள் பார்த்தா அந்த அங்கிள் வந்துட்டு இவனுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாரு இவனும் அவரை தேடிட்டு வந்திருப்பான் ஆனா வந்து பார்த்தா அந்த இடத்துல அங்குள் வந்திருக்க மாட்டாரு கூட சேர்ந்து அந்த மிஷினுமே இருந்திருக்காது அதுக்கப்புறமா தான் பார்த்தா இந்த மாதிரி அந்த சயின்டிஸ்ட் வந்து காணாம போயிட்டாருன்ற விஷயமே உனக்கு தெரிய வந்திருக்கும் சோ அதனால அவரு கடைசியா ஒரு இடத்துக்கு போனாரு அந்த பில்டிங்குள்ள போய் தான் அவர் வந்து காணாமல் போயிட்டாருன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா சாத்திய தேடி வச்சுக்கிட்டு இவனுமே பார்த்தா அந்த பில்டிங் குள்ளே போய் பார்த்துருப்பான் அங்கே பார்த்தா ஒரு வயசானவருப்பாரு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வந்துட்டு போயிருக்கா அவங்களோட லெஜரை கொஞ்சம் காமிக்க நான் பார்க்கணுன்ற மாதிரி கேட்க இந்த மாதிரி புதுசாக ஒருத்தவங்க வந்து கேட்கும் போது எப்படி கொடுப்பாங்க ஸோ அவர் வந்துட்டு இல்லை அதெல்லாம் எங்களால் தர முடியாது அதெல்லாம் கேட்குறதுக்கு நீ முதல்ல யாரும் டிடக்டிவாக மாதிரி கேட்க இவன் கொஞ்சம் கூட யோசிக்கல ஆமாம் நான் டிடக்டிவ் தான் மாதிரி சொல்லிட்டு ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சிட்ருக்கான் எல்லாத்தையுமே பக்கவா பிளான் பண்ணிட்டு தான் வந்திருப்பான் போல ஸோ அதனால் இவன் ஐடி கார்டு காமிக்கவும் அவரும் வந்துட்டு நீங்கள் இருந்தாங்க பார்த்துக்கோங்க லெஜரன்ற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துற இவனும் வந்துட்டு அதுல இருக்க நம்பரு அப்புறம் பேரெல்லாம் வச்சு நிறைய பேருக்கு கால் பண்ணிலாம் கூட விசாரிச்சிருப்பான் பட் எந்த இன்ஃபர்மேஷனுமே அவனுக்கு பெருசா கிடச்சிருக்காது அதுக்கப்புறமா தான் வந்துட்டு சரி பெருசாம அங்கிள் வர்றதுக்கு முன்னாடி நம்மளே அந்த மிஷினை தேடி கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அதான் ஒரு மிஷினை வந்துட்டு ஸ்கிராப் பண்ணதான் சொல்லிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து இவன் தேடி போயிருப்பான் அதுதான் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கூட போய் தேடிட்டு வந்தாரே ஒரு குப்பமேடு ஃபுல்லா ஃபுல்லாக அந்த இடத்துல உண்மையாகவே பார்த்தா அந்த மிஷின் வந்துட்டு அங்கே தான் இருந்திருக்கு இவன் தான் ஃபர்ஸ்ட் போய் அந்த மிஷின் அங்கேருந்து எடுத்திருக்கான் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இவன் பார்த்தா தனியாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பான் ஏன்னா இவன் அங்கிள் கூட சோ சம்பற பணத்தை எல்லாமே பார்த்ததுனால இவனுக்கும் வந்துட்டு ஏதாச்சும் நம்மளாலையும் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஏதேதோ பண்ணி பார்த்துருப்பான் பட் என்ன பண்ணாலும் இவனுக்குமே வந்துட்டு அது ஒர்க் ஆகிருக்கவே ஆகியிருக்காது அதனால தான் வந்துட்டு இந்த மிஷின் கூட இன்னொரு ஒரு பேர் மிஷினும் இருக்குல்ல முதல்ல நம்ம அந்த மிஷினை கண்டுபிடிக்கணும் அந்த மிஷினை கண்டுபிடி அதுக்கு நம்ம ஒரு ட்ராக்கரை ரெடி பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னொரு ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ட்ராக்கரை ரெடி பண்ணியிருப்பான் அந்த ட்ராக்கரை ரெடி பண்ணி அந்த மிஷின் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இவன் நிறைய இடத்துல அப்படியே தேடி பார்த்துட்டே போகும்போதுதான் அது பார்த்தா ஒரு பீட்சா ஷாப்போட லொக்கேஷனை காட்டியிருக்கும் ஸோ அந்த லொகேஷனில் இவன் டேரெக்டாகவே வந்து நம்ம தேடி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு வரும்போதுதான் அந்த கடை பார்த்தா போட்டிருக்கும் ஸோ அதனால வேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வேற எதாச்சும் வழி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கடையோட மொட்டை மாடிக்கு மேலேலாம் போய் தேடி பார்த்துட்டு இருந்திருப்பான் அந்த டைமில் தான் பார்த்தா அந்த கடைக்கு வாசலில் வந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினோட அப்பாவும் வந்துட்டு விசாரிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா அந்த டெலிவரி மேனை தேடி வந்திருப்பாங்கல்ல அவன் வந்துட்டு இந்த பீஸா ஷாப்பில் தான் வந்து டெலிவரி மேனாக வேலை பார்த்துருப்பான் போல் ஸோ அப்போ கூட இவங்க வந்துட்டு ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருந்தப்பாங்களே அந்த டைம்ல கூட யாரும் மேல இருந்து பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல அது வேற யாருமே கிடையாது இவன் தான் அப்போ தான் அவங்க பேசிட்டு இருந்தத கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகும்போது இவங்க வேற காலெல்லாம் குடிச்சிட்டு போயிருப்பாங்களே இந்த மாதிரி அந்த டெலிவரி மேன் வந்தால் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட ஸோ அதையும் பார்த்துட்டு தான் இவன் பார்த்தா மேபி ஒரு வேலை அந்த மிஷின் இப்போ இவங்கிட்டே இருக்குமோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கெஸ் பண்ணி ஹீரோயினோட அப்பாவையும் ஹீரோ போற கம்பெனியையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பான் ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த ட்ராக்கரை வச்சு ஆமா உண்மையாவே அந்த மிஷின் வந்துட்டு இவனுடைய கம்பெனியில தான் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஆட்டே போடுறதுக்கான பிளான் எல்லாம் பண்ணிருப்பான் ஸோ இதுதான் வந்துட்டு இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இவன் சைட்ல நடந்தது போல அதனால அதையெல்லாம் சொல்லிட்டு இப்பதான் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட சாரியும் கேட்கிறான் இந்த மாதிரி அந்த மிஷினை திருட்டு வந்தது நான் தான் அதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்கிறேன்ற மாதிரி சாரி கேட்க அவருமே வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு அதே சமயம் இப்போ பக்கத்தில் டாக்டர் இருக்கார் இல்லையா என்னுடைய அங்கிள் அவர் பார்த்தா இருங்க இருங்க அவனுடைய ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் கேட்டிங்க அப்போ என்னோடது யார் கேட்பா எனக்கும் ஒரு கதை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்க இவங்களுக்கா அவர் மாதிரி கடுப்பாக இருக்குது என்னடா இவனுங்க ஏதாச்சும் இந்த அம்மா பொண்ணை காப்பாற்ற வழி சொல்வாங்கன்னு பார்த்தா இப்படி ஃப்ளாஷ்பேக் சொல்லியே கொள்றானுங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு சரி சொல்லுங்க கேட்போன்ற மாதிரி கேட்கவும் அவரும் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மிஷினை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா இவர் வந்துட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருப்பார்ல ஸோ அதனாலேயே வந்துட்டு இவர் நைட்டும் பகலுமா தூங்காமல் கூட ஒரு மாதிரி அந்த மிஷின் மேலேயே பைத்தியம் போடிச்சு அதை பற்றி எந்த நேரமும் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்க இவர் கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே இவர் பண்ணுறதுலாம் பார்த்து டென்ஷன் ஆகி இதுக்கப்புறம் இவர் கூட வேலை பார்த்தா நம்மளும் பைத்தியமாக தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரை இவரை விட்டுட்டே போக ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் அப்போவும் இவர் அடங்கலையே நான் கண்டுபிடிச்சா இந்த மிஷினை பற்றி முழுசாக கண்டுபிடிச்சி தான் தீருவேன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக அதை பற்றி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு அந்த டைமில் தான் இந்த மாதிரி தேமன் பார்த்தா சொல்லியிருப்பான் நீங்கள் ஒரே ஒரு மிஷினை பற்றி மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இது கூட பேராக இன்னொரு மிஷின் இருக்குல்ல அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாருங்க அதை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த மிஷினை ட்ராக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ட்ராக்கரை ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி மாதிரி ஐடியா கொடுத்துருப்பான் அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவர் பார்த்தா ட்ராக் ரூமே ரெடி பண்ணியிருப்பாரு ஒரு நாள் பார்த்தா அந்த ட்ராக் ரூமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அதான் ட்ராக்கர் ஒர்க் ஆகுது அப்போ நம்ம முதல்ல அந்த மிஷினை தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் அந்த ட்ராக்கரை எடுத்துக்கிட்டு எங்கெல்லாம் அந்த மிஷின் இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே தேடி பார்த்துட்டே போகும்போது தான் அதே மாதிரி அந்த பீஸா ஷாப்ல பார்த்தா உள்ள வந்துட்டு இந்த ட்ராக்கர் ஒர்க் ஆகிற மாதிரி ஏதோ சிக்னல் கொடுத்துருக்கும் சோ மேபி ஒருவேளை என்னடா இந்த இடத்துல லைட் அடிக்குது அப்ப இங்கதான் அந்த மிஷின் இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா கடை வந்து க்ளோஸ் ஆயிருக்கும் அதனால என்ன பண்றதுன்னு தெரியாமல் தான் இவர் வந்துட்டு ஜன்னல் வழியாக தெரியாம உள்ள போயிருப்பார் ஸோ உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தா இவன் நினைச்சா மாதிரியே அந்த மிஷின் வந்துட்டு அங்கதான் இருந்திருக்கும் அந்த மிஷினை பார்த்ததுமே இவருக்கு செம்ம சந்தோஷமா இருந்திருக்கும் ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரியான ஒரு எண்ணத்தோட அப்படியே அந்த மிஷினை பார்த்த ஆர்வத்துல அது என்னதான் இருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம் பாத்துடலாம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருப்பார் ஏதோ ஒரு ஆர்வக்குள்ளாருல அந்த மிஷின் போயிட்டு அந்த பட்டனை தெரியாத பிரஸ் பண்ணி விட்டுற அந்த டைம்ல தான் பார்த்தா ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு கேட்ட பில்லர் ஒன்றை பார்த்துருப்பாரு ஸோ அதை பார்த்த டைம்ல கரெக்டாக அந்த மிஷின் வேற ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருவோம் இவர் பார்த்தா கேட்ட பில்லராக மாறி இருப்பாரு போல ஸோ இப்ப எப்படி ஹீரோயின் வந்து சிக்கனை கட்டா மாறி இருப்பா அதை பார்த்ததுனால சோ அதனால அதே மாதிரி இவர் பார்த்தா கேட்ட பில்லராக மாறி இருப்பார் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் மனுஷன் பார்த்தா கேட்ட பில்லராக தான் வாழ்ந்திருப்பாரு போல அதனால இவர் இந்த பிளாஷ்பேக் சொல்லி முடிக்க இதை கேக்கும் போது இது என்னடா கண்டாவையான பிளாஷ்பேக் மாதிரி ஹீரோடா பார்க்க தோணுது பட் இருந்தாலும் பாவம் நம்ம பொண்ணோட நிலைமை தானே இவருக்கும் இருந்திருக்கோம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அவருக்கு கஷ்டமாக இருக்கவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதாங்க என்னுடைய கதைன்ற மாதிரி இவர் இந்த பக்கம் அவர் கதையை சொல்லி முடிக்க அப்படியே கட் பண்ணால் அந்த சிக்கன் நகட் ஷாப் ஒன்று இருக்கும்ல அங்கேதான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தா ஒரு கஸ்டமர் வந்துட்டு சிக்கன் நகட் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க போல் ஸோ அதுக்காக பேக் பண்ணி அங்கே டேபிளில் வச்சுட்டு இருக்க அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் பார்த்தா அதை வந்து அவர் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு அந்த லேடி அக்கா ஒருத்தங்க இருப்பாங்களே அதாவது ஹீரோவும் கூட ஒரு தடவை வந்து மீட் பண்ணி பேசியிருப்பாங்களே குண்டாவூர் அக்கா அவங்க இதை பார்த்துட்டு டே டே அது கஸ்டமருக்கு வச்சதுடா ஏன்னா நீ பாட்டுக்கு எடுத்து சாப்பிடறேன்ற மாதிரி கேக்க அவர் எதுவுமே சொல்லாம சாப்பிட்டுட்டே இருக்கவும் இவங்களுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு இவங்களும் பார்த்தா அவர் கூட இப்போ அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி அங்க வேலை பார்க்குற அடுத்த ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிரு எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கடைசியா வந்து ஒருத்தர் பார்த்தா வெறுமணியா சிக்கனை மட்டும் எடுத்துட்டு வந்திருப்பாரு பிளேட்ல சோ இப்ப அந்த சிக்கன் நங்கன் காலியானது இவங்க பார்த்தா அந்த வெறும் சிக்கனையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க சமைக்கவே சமைக்காத சிக்கனும் கூட இவங்க பாட்டுக்கு அப்படியே ஏதோ ஒரு மாஸ்டர் மாதிரி அந்த சிக்கனெல்லாம் எடுத்து எடுத்து ரொம்ப பசியில் இருக்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க அப்பதான் கரெக்டா பார்த்தா அந்த சிக்கன் நகட்டை ஆர்டர் பண்ணிட்டு போன கஸ்டமர் ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க இவங்க இப்படிலாம் சாப்பிட்றத பார்த்தோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி அப்படியே அதிர்ச்சியில் பார்த்துட்டே இருக்க அதை பார்த்ததுமே சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சுயநினைவே வந்த மாதிரி இருக்கு ஐயோ நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஒன்றும் இல்லை உங்களோட சிக்கன் நகட்டை நாங்களே தெரியாமல் சாப்பிட்டுட்டோம் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு புதுசாகவே பண்ணி கொடுத்துடுறோன்ற மாதிரி சொல்ல இப்படி பார்க்கும் போது யார் வாட்டி மறுபடியும் வந்து இந்த கடையில் ஆர்டர் பண்ணுவா ஸோ அந்த கப்பல்ஸ் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இல்லைங்க வேண்டாம் இதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சிக்கனை சாப்பிடவே மாட்டோம் தயவு செஞ்சு விட்டுருங்க எங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து பயந்து இவங்களுக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுது ஏதோ நம்ம பண்ணது தப்பு போல நம்ம அவசரப்பட்டு இப்படி பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ சோகமாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதுலயும் ஒருத்தன் ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கவோ அந்த அக்கா பாத்துட்டு கேக்குறாங்க நீ ஏன்டா இவ்வளவு ஃபீல் பண்றேன்ற மாதிரி கேக்கும் இல்ல நம்ம ஏன் நிறைய வேலை இருக்கும்போது இந்த சிக்கன் கடை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் எதுக்கு நம்ம இப்படி பண்ணோன்ற மாதிரி கேட்கும்போது பின்ன இங்க எல்லாருக்கும் அதுதான் புடிச்சிருக்கு எல்லாருமே இதை மட்டும் விரும்புறாங்க ஸோ அதனால தானே நம்ம இதை ஆரம்பிச்சோம் அதை விட முக்கியம் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாதான் நமக்கு இங்க சர்வைவ் பண்ண காசே கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த அக்கா சொல்லிட்டு இருக்க இவன் பார்த்தா இல்ல இல்ல இருந்தாலும் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்க கூடாதோ போலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்பதான் ஆக்சுவலா எப்படி இவங்க இந்த கடைய ஆரம்பிச்சாங்கன்றதே காமிக்கிறாங்க இந்த மாதிரி சிக்கன் சாப் தான் வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் இருக்க கடை தான் வேணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த கடையோட ஓனர்கிட்ட போய் பேசியிருப்பாங்க போல ஆனா அவர் வந்துட்டு இல்லை இல்ல இந்த கடையெல்லாம் என்னால கொடுக்க முடியாது ஏன்னா இதே ஸ்ட்ரீட்ல வந்துட்டு இதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபுட் ஷாப் கடையும் இருக்கு ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாவே நம்ம இந்த கடையை ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அது வந்துட்டு நல்லா இருக்காது அந்த கடைக்கும் நமக்கும் அப்புறம் பிரச்சனையா தான் இருக்கும் ஸோ அது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் எத்திக்ஸே கிடையாது அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்ல இவங்க நாலு பேருமே பார்த்தா இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி அவர் ஃபோர்ஸ் பண்ணி இந்த இடத்த எழுதி கொடுக்க சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அதனால அவருமே வந்துட்டு வேறு வழி இல்லாமல் தான் இவங்களுக்காக கொடுத்துருப்பாரு ஆனால் கொடுத்த கொஞ்ச நாள் பார்த்தா எங்களுடைய பிஸ்னஸ் நல்லா போக ஆரம்பிச்சிருக்கோம் அதனாலே அந்த இடம் கொடுத்தவரும் வந்துட்டு பரவாயில்ல நானும் ஆரம்பத்தில் இது நல்லா போகுமான்னு சொல்லி யோசித்தேன் பட் இப்போ வந்துட்டு உங்க கடையில் கூட்டம்லாம் இருக்கிறத பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு இதுக்கப்புறம் நீங்களே வந்துட்டு எனக்கு எப்பயுமே சிக்கன் பண்ணி கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் பார்த்தா எப்பயுமே வந்துட்டு இவங்ககிட்ட தான் சிக்கன் வாங்கிட்டு போல ஸோ அதே மாதிரி ஒரு நாள் வாங்கிட்டு போகும்போது கரெக்டாக ஆப்போசிட்ல பார்த்தா இன்னொருத்தன் வரான் இவன் வேற யாரும் கிடையாது இதே ஸ்ட்ரீட்ல வந்துட்டு இன்னொரு ஒரு கடை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த கடையோட ஓனர் தான் அது மட்டும் இல்லாமல் இவன் கடை வேற எந்த கடையும் கிடையாது அந்த பீட்சா கடை ஒன்று இருந்திருக்கும்ல அதை வந்து தேமனும் அந்த சயின்டிஸ்டியோவும் கூட வந்துட்டு அந்த மிஷினை இருக்கிறத ஒரு கடையில் பார்த்திருப்பாங்களே அந்த கடையோட ஓனர் இவன் தான் போல ஸோ இப்போ அவனா உள்ள வந்துட்டு அந்த அக்கா வந்து இந்த மாதிரி நான் உங்கள் கடையோட ஓனரை பார்க்கணும் எங்கே அவன் வர சொல்லுங்கன்ற மாதிரி இருக்காங்க இவங்களும் இப்போ அவரெல்லாம் பார்க்க முடியாது என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்க இல்லை இல்லை நான் அவனை பார்த்தாவனும் வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லுவோம் ஓ அப்படியா சரி லைன்ல போய் நில்லு உன் பேரை இதில் எழுதி கொடுத்துட்டு வெளில போய் நில்லு டைம் வரும்போது நான் கூப்பிட்றேன் மாதிரி சொல்லுவோம் கோமா வந்தவன் பார்த்தா இவங்க பேப்பரை கொடுத்ததுமே பேரை எழுதி கொடுத்துட்டு அமைதியா போய் வெளியே நினைக்கிட்டான் ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனுடைய பேர் வருவோம் அந்த அக்கா உள்ள கூப்பிட்ட இவனுக்கா அது கேட்டவனே சம சந்தோஷமா இருக்கு ஏதோ ப்ரைஸ் வின் பண்ண சின்ன குழந்தைங்க மாதிரி ரொம்ப குதிச்சுக்கிட்டே உள்ள வந்தவன் அதுக்கப்புறமா டென்ஷன் ஆகி நான் எப்போ வந்தேன் உங்க ஓனரை பார்க்கணும்னு சொல்லி கேட்டேன்ல நீங்க பாட்டுக்கு என்ன போய் ஏதோ வெளில நிற்குவேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க இப்ப வச்சு கூப்பிடுங்க உங்க ஓனரை நான் பார்த்து பேசி ஆகணும்ன்ற மாதிரி சொல்ல இவங்க பார்த்துட்டு ஓனரெல்லாம் கூப்பிட முடியாது எது இருந்தாலும் நீ ஏங்கிட்டே டீல் பண்ணிக்கோ ஏன்னா நான் தான் ஓனர்ன்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தா ஓ அப்படியா இதே தெருவில் இதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபுட் ஷாப்பும் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் எதுக்கு நீங்க இங்க வந்து சிக்கன் ஷாப் ஆரம்பிச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேக்க அது எங்களுக்கு இங்கே தான் ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு அதனால தான் நாங்கள் ஆரம்பித்தோம் இப்போ என்னன்ற மாதிரி கேட்க ஏமா ஏன்னா அந்த இன்னொரு ஷாப்போட ஓனர் நான் தான் நீங்கள் எப்போ இங்கே கடையை ஆரம்பிச்சிங்களோ அப்புறம்லேருந்து எனக்கு சரியாக பிஸ்னஸே போக மாட்டேங்குது இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறது மரியாதையை உங்கள் கடையை மாற்றிடுங்க இல்லைனா நான் வேறு ஏதாவது பண்ண வேண்டியதாக இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு மரட்டெல்லாம் ஆரம்பிக்க அவங்க பார்த்தா கொஞ்சம் கூட அசரவும் இல்லை பெருசா எதுவும் ரியாக்ஷனும் கொடுக்கவே இல்லை உனால என்னடா பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கண்கம்பேன் நின்னுட்டு இருக்காங்க இவனுக்கா செம வெறியாகுது அப்படியே ஆட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்க டேபிளை சாச்சு விடலான்னு சொல்லிட்டு கோவத்துல போறான் அதை நோட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த அக்கா தான் வைக்கிறாங்க லைட்டாக இவனால அந்த டேபிள் ஒரு இன்ச்சு கூட அசிக்கவே முடியல ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்க்குறான் பட் எதுவுமே முடியலன்னு சொல்லிட்டு அவனே ஆகிட்டு சரிங்க எதுவாக இருந்தாலும் சமாதானமாக பேசி சமாதானமாக போயிடலாம் எனக்கு இப்போ சண்டை போடலாம் தெம்பில்லை நான் மறுபடியும் வருவேன் அப்போ உங்களுக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக போகும்போது தான் பார்த்தா அந்த கடையோட சைட்ல வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஓட்டியிருக்கிறத பார்க்கறான் அந்த ஃபோட்டோவில் பார்த்தா ஒரு சிக்கனு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்துட்டு அந்த மிஷின் அது ரெண்டுத்தையும் சேர்த்தா வந்துட்டு சிக்கன் நகர் வெளியே வர மாதிரி ஒரு இமேஜ் வந்துட்டு இருக்கு அதை வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண மாதிரி இருக்கு ஸோ அதை பார்த்துட்டு இவன் ஒரு மாதிரி ஆகிறான் அதான் அந்த அக்காவும் பார்த்துட்டு இவன் என்னத்தை இப்படி பார்த்துட்டு நிற்கிறான்ற மாதிரி கேட்கும்போது இந்த மிஷின் என்னதுன்ற மாதிரி கேட்கா அவங்க உடனே ஷாக் ஆகுறாங்க இந்த மிஷினை பத்தி உனக்கு எதுவும் தெரியுமா என்னன்ற மாதிரி கேட்கும்போது சே அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது என்னன்னு கேட்டேன் ஏதோ கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லவும் அதுவா இதுதான்ப்பா எங்களுடைய பிஸ்னஸ் சீக்ரெட்டு ஒரு கோழி அப்படியே உயிரோடு பிடிச்சிட்டு வந்து இந்த மிஷின்குள்ளே போட்டு கதவை சாத்தணும்னு வையன் அது அப்படியே டேஸ்ட்டான சிக்கன் கட்டாக மாறி வந்துடும் அதை தான் நாங்கள் இங்கே விற்றுட்ருக்கோம் அதனால தான் எங்கள் கடைக்கு இவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்க இது எங்களுடைய பிஸ்னஸ் சீக்ரெட் சரியா வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாதேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாக்கா சொல்லிகிட்டு இருக்க இவன் பார்க்குறான் என்ன என்னை பார்த்தா அவங்களுக்கு என்ன இலிச்சம் மாதிரி தெரிந்தா என்ன இப்படியா மாற்றுறீங்கன்ற மாதிரி சொல்லவும் தெரியுதுல்ல மூடிட்டுன்ற மாதிரி சொல்ல இவனுக்கு செம்ம டென்ஷன் இருக்குது அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட கூட வரான் பட் பார்க்கும்போது அக்கா ஒரு அடி திருப்பி அடிச்சா நம்ம போயே சேர்ந்துருவோம் போலன்னு சொல்லிட்டு இவனுக்கே கொஞ்சம் தெரிய வருவோம் சரி சரி நான் இப்ப போறேன் அப்புறம் உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் அப்படி இப்ப அங்க கட் பண்ணா இங்க வந்துட்டு ஹீரோ அப்புறம் ஹீரோயினோட அப்பா அந்த டாக்டர் எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல அங்கதான் காமிக்கிறாங்க இப்பதான் ஹீரோ பார்த்தா அந்த டாக்டர் கிட்ட கேக்குறான் எப்படி உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மினா வந்து சிக்கன் நெகட்டா மாறினான்ற விஷயம் தெரிய வந்துச்சு நீங்க எப்படி அதை கரெக்டா கண்டுபிடிச்சு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கேக்கும்போது இருங்க நானும் என் பிளாஷ்பேக் உங்ககிட்ட முழுசா சொல்லி முடிக்கவே இல்லையா மறுபடியும் சொல்றேன் அடுத்த ரெண்டாவது பார்ட்ட கேளுங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு இவர் மறுபடியும் ஃபிளாஷ்பேக் உள்ள போக இவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா நம்மளன்ற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு பட் இருந்தாலும் என்ன பண்றது கேட்டுதான் ஆகணும் சரி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லுவோம் அப்போ தான் இவர் பார்த்தா சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி அந்த இன்னொரு பீட்சா ஷாப் வச்சிருந்த ஓனர் இல்லையா அவனுக்கு வந்துட்டு ஆப்போசிட்ல அந்த சிக்கன் நகர் கடை வந்ததுக்கப்புறமா பெருசாக வந்து பிஸ்னஸ் எதுவுமே இல்லை போல ஸோ அதனால் அவன் கடையெல்லாம் மூடிட்டு அந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டு வேற ஒரு ஃப்ளாட்டுக்கு வரும்போது இவன் கிட்ட தானே அந்த மிஷின் இவனுடைய கடையில் இருந்திருக்கும் ஸோ அந்த மிஷினையுமே பார்த்தா அவன் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல ஏன்னா கடைலாம் போனதுனால ஸோ அந்த மிஷினுக்குள்ளே தானே இவருமே வந்துட்டு கேட்ட பில்லராக இருந்திருப்பாரு அதனால அதுக்கப்புறமா பார்த்தா இவனுடைய வீட்டுக்குள்ளேயே தான் அவர் இருந்திருப்பாரு அந்தாலுமே பார்த்தா எப்போ பாரு குடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரே ஒரு ட்ராமா இருந்திருக்குமா அந்த டிராமாவை தான் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்திருப்பானா ஸோ இவருமே பார்த்தா அவன் பக்கத்தில் உட்காந்து அந்த டிராமாவையே தான் பார்த்துட்டு இருப்பாரு ஆனால் கொஞ்ச நாள் போக போக அவனுக்கு பார்த்தா அவனுடைய பிஸ்னஸும் இல்லை காசு பணமும் இல்லை ஸோ என்னால் ரொம்ப கடுப்பானதுனால அந்த இன்னொரு ஷாப்போட சிக்கன் நகட் இருக்குல்ல அதை பார்த்தாலே இவன் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி கோவப்படுவானா ஸோ அப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு அந்த மிஷின் வந்து இவனுடைய வீட்டில் இருக்கிறத ஞாபகம் வந்துட்டு அந்த அக்கா சொல்லியிருப்பாங்கல்ல இந்த மாதிரி அந்த மிஷின்குள்ளே ஒரு கோழியை உயிரோட வச்சா அதுக்கப்புறமா அதுவே அப்படியே சிக்கன் நெகட்டாக மாறி வந்துடும் அதுதான் எங்களுடைய பிஸ்னஸ் சீக்ரெட்னு சொல்லிட்டு சாதம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக அதனால் என்ன பண்ணிருக்கான் நிஜமாக சும்மாவே ஒரு கோழி எடுத்து வந்து அந்த மிஷின் குள்ள வச்சுட்டு இவன் பாட்டுக்கு லைட்டா பயத்துல கொஞ்சம் போய் தள்ளி நினைக்க அந்த கோழியும் பார்த்தா அந்த மிஷின் போய் அந்த மிஷின் ஸ்டார்ட் ஆனதுமே பயங்கரமா ஒரு மாதிரி குதிக்க ஆரம்பிக்குது ஏதோ சவுண்ட் எல்லாம் கொடுக்குது அந்த டைம்ல தான் அந்த மிஷின் குள்ள இருந்து அந்த கோழி பார்த்தா அந்த டிவில ஓடிட்டு இருந்த ஒரு ஜாம்பி பாடத்தை ஒண்ணு பாத்துரும் அதனால அந்த மிஷினும் கரெக்டா அந்த டைம்ல ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிரு அந்த கோழி பார்த்தா தான் ஒரு ஜாம்பி மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கோம் இவன் அது தெரியாம என்னடா பாட்டுன்னு சவுண்டே காணுமேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி லைட்டா பாக்க அந்த கோழி அப்படியே வந்து இவனை கொத்தி கொத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருமா தான் இவன் பார்த்து பயங்கரமா

கொத்தினதுனால இறந்து போயிட்டான்ற மாதிரி கேட்க இதை கேட்டதுமே சயின்டிஸ்டுக்கா தூக்கி வரி போடுது ஏன்னா அவன் இறந்துட்டானான்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்பதான் வந்துட்டு ஹீரோ சொல்றான் ஆமா அவன் இறந்துட்டான் தான் ஆனா அந்த ஜாமி பறவை கொத்தினதுனால எல்லாம் இறந்து போல ஏதோ ஹிட்ன்றனா ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க சயின்டிஸ்ட் பார்த்தா இதை கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு ஹீரோவும் நோட் பண்றான் அதை இப்போ நீங்க எதுக்கு இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும் போது பின்ன என்ன இருந்தாலும் நான் கேட்ட இருக்கும்போது எனக்கு கூட துணைக்கு இருந்த ஒரே ஆள் அவன் தானே அவன் கூட சேர்ந்து தான் நான் எப்பயுமே அந்த நாடகத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பேன் அவன் நான் பேசலனாலும் நான் அங்கே இருக்கேன்றது அவனுக்கு தெரியவே இல்லைனாலும் எனக்கு இருந்த ஒரே துணை அவன் தான் நான் எப்போல்லாம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் அவன் கூட தானே இருந்திருப்பேன்ன்ற மாதிரி முறை சொல்லிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ பார்க்கறான் ஒரு கேட்ட பக்கத்துல பக்கத்தில் இருந்ததுக்குலாம் இவ்வளோ சீன் தேவை நீங்க அடுத்து என்ன நடந்துச்சுன்றத சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு இவருமே பார்த்தா அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி அந்த பறவை வந்துட்டு ஜாம்பியா மாறினதுக்கு அப்புறமா இவன் பயந்துட்டு வெளியே வந்திருப்பான் இல்லையா ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு பொறுமையாக அவன் ரூம்குள்ள போய் பார்த்துருப்பான் அந்த கோழி அங்கே செத்து போச்சான் என்னன்றதுலாம் தெரியல இப்போ அந்த மிஷினை பார்த்துட்டு இது என்னடா மிஷின் என்னடா இப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரி யோசிச்சவன் இது என்னன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மோர்தன் மிஷின் அதாவது ஹீரோயினோட அப்பா கம்பெனி இருக்குல்ல அங்க எடுத்துட்டு போய் இந்த மிஷினை கொடுத்து இது என்னதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் இவன் பார்த்தா அடிக்கிற மழையிலும் அந்த மிஷினை எடுத்துட்டு வந்து ஹீரோயினோட அப்பா கடையாண்ட வாசலில் நின்று இருப்பான் ஆனா அந்த டைம்ல தான் வந்துட்டு யாருமே இருந்திருக்க மாட்டாங்கல்ல ஸோ இவன் தான் பார்த்தா அந்த மிஷின் அங்க வச்சுட்டு ரொம்ப நேரமாக கதவு தட்டி தட்டி பார்த்துருப்பான் யாருமே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கவே மாட்டாங்க ஸோ இவன் தான் பார்த்தா அங்கேருந்து சிசிடிவியை பார்த்து அசிங்கமா திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான் அப்படி அவங்க இருந்து கிளம்பி போகும்போது தான் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கோம் இவன் வேற டிரைவிங் பண்ணிட்டு போயிருப்பானா அதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே பார்த்தா இன்னொரு கார்ல வந்துட்டு அந்த சிக்க கடையில் ஒரு அக்காவை காட்டியிருப்பாங்க இல்லையா அவங்களும் அவங்க கூட இன்னொரு துறைய மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க அது என்ன ஏதுன்றது தெரியல அப்படியே கட் பண்ணா இங்கே வந்துட்டு இன்னும் சயின்டிஸ்ட் கதை சொல்றதை நிறுத்தவே இல்லை ஏன்னா அவரை தான் வந்துட்டு அந்த மிஷினை வந்து இவன் கடை வாசலே வச்சுட்டு போயிருப்பான் இல்லையா ஸோ அதனால அதுக்கு அடுத்த நாள் காலையில் என்ன தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி அந்த அதாவது வந்து மிஷினை வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஹீரோ தான் வந்திருப்பான் இதை தான் பார்த்தா ஸ்டார்டிங் சீன்ல காட்டியிருப்பாங்க ஹீரோ வந்துட்டு அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே வந்தப்போ அந்த கடை வாசலில் மிஷினை பார்த்துட்டு அவன் தானே உள்ள மிஷினே கொண்டு வந்திருப்பான் ஸோ அப்படிதான் பார்த்தா சயின்டிஸ்ட் வந்து உள்ள வந்திருப்பாரு அதுக்கப்புறமா இவங்கலாம் வேலை பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தானே ரெண்டு பேரும் பேசிட்டு அவள் அந்த மிஷின் குள்ளே போகும்போது சிக்கன் கட்டாக மாறி ஸோ இவரு வந்துட்டு கேட்ட பில்லராக இருந்ததுனால இந்த எல்லாத்தையுமே அதனால தான் இந்த மாதிரி வந்து வந்துட்டு சிக்கா மாறி இருக்கான்ற விஷயம் இவருக்கு தெரிய வந்திருக்கும் ஆனாலும் இவரால என்ன பண்ண முடியும் இவர் எங்க கேட்ட பிள்ளரா மாறி தானே இருந்திருக்காரு அவர் பார்த்தா பாத்துட்டு தான் இருந்திருப்பாரு அதனால இது எல்லாத்தையுமே இப்ப சொல்லி முடிக்க ஹீரோயினோட அப்பாவும் வந்துட்டு ஓகே ஆனால் இதுக்கப்புறம் இதை எப்படி வந்துட்டு சரி பண்ணுறது நீங்கள் எப்படி கேட்ட பில்லராக இருந்து இப்போ மறுபடியும் உங்களுடைய ஹியூமன் ஃபார்முக்கே வந்தீங்க அது என்னன்றத சொல்லுங்கள் அப்போ தானே என்னால் ஏன் பொண்ணை காப்பாற்ற முடியும் நான் எப்படியாச்சும் அவளை மறுபடியும் காப்பாத்தி ஆகணுன்ற மாதிரி போது சயின்டிஸ்ட்டுக்கே பார்த்தா இல்லை நான் முதல்ல சொல்கிறேன் அந்த கதையை நீங்கள் கேளுங்கன்ற மாதிரி சொல்கிறாரு ஏன்டா நீ எவ்வளோ கதை தான்டா வச்சிருக்கேன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் காண்டாகுது ஆகுது பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது சரிடா டா சொல்லி தோலைன்ற மாதிரி கேட்டுட்ருக்கேன் அப்போதான் அவரும் பார்த்தா சொல்லிகிட்ருக்காரு மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்த போனதுக்கு போனதுக்கப்புறமா தேமன் தானே வந்துட்டு இவங்களுடைய கடைக்குல இருந்து அந்த கதவுலாம் உடைச்சிட்டு வந்து மிஷினை தூக்கிட்டு போயிருப்பான் ஸோ அந்த மிஷினில் இவர் கேட்ட இருக்கான்றதே தெரியாமல் இவங்க எடுத்துகிட்டு வந்து இவனுடைய இடத்துல வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்டு தான் இவர் பார்த்தா தெரியாதனமா இந்த மிஷின்ல இருந்து இன்னொரு பக்கத்துல இருந்து ஆப்போசிட் மிஷினுக்கு போயிருப்பாரு அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்றதுலாம் தெரியல இவரே பார்த்தா அந்த மிஷின் வழியா வந்து ஹியூமன் ஃபார்ம்ல வெளியே வந்திருப்பாரு ஸோ அது எல்லாத்தையும் இப்ப சொல்லிட்டு இருக்கா அப்போ உங்களுக்கே தெரியலையா நீங்க எப்படி மறுபடியும் இந்த மாதிரி மாறினீங்கன்னு சொல்லிட்டு இப்ப என்னதான் என்ற மாதிரி கேட்கும் என்ன பண்றதுன்னா ரிசர்ச் பண்ணாதான் தெரியும் ஆனால் இப்ப வரைக்கும் நான் இந்த மிஷினை பத்தி தெரிஞ்சுட்டதுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கு இதுல ஒரு மிஷின் வந்துட்டு நம்ம அந்த மிஷின் குள்ள போகும் அந்த மிஷின் ஜென்ரேட் ஆகிற டைம்ல நம்ம என்ன பொருளை நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோமோ அதுவாகவே நம்ம மாறிடுவோம் அதே மாதிரி அந்த இன்னொரு நம்மளுடைய பழைய உருவத்தை நமக்கு திருப்பி கொடுக்கும் இப்ப வரைக்கும் எனக்கு இதுதான் தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்ல ஓ அப்படியா தெரிஞ்சிருக்கு மீனா வந்துட்டு ஒரு மிஷின் அவ சிக்கன் கட்டா மாறிட்டா இப்போ தான் இங்க ரெண்டு மிஷினும் இருக்குல்ல இன்னொரு மிஷின் இருக்குல்ல அதுக்குள்ள போயிட்டு இப்ப வச்சா அவ மறுபடியும் மீனா மாறி வெளியே போகிறா அவ்வளோதானே ரொம்ப சிம்பிள் வாங்க வாங்க போலான் மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு மாதிரி கூப்பிட இல்ல அது அவ்வளோ ஈஸியா நடந்துறாது மாதிரி சயின்டிஸ்ட் சொல்றாரு என்ன சொல்றீங்க ஏன் நடக்காது நீங்க அப்படி தானே மாறினீங்க அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்கும் போது இல்லை இதுல வேற ஏதோ ஒன்னு இருக்கு நமக்கு அது சரியா தெரியலன்ற மாதிரி சொல்ல இவருக்கா ஹீரோயினோட அப்பாக்கு வந்துட்டு பயங்கரமா காண்டாகுது திடி என்னடா நீ விளாடிட்டு இருக்கியா இப்ப நான் என் பொண்ணை எப்படி காப்பாத்துறது என்ற மாதிரி கேட்டு அவர் ரொம்ப ஆகி சத்தம் போட்டு சண்டை போட ஆரம்பிச்சுற இவரா இருங்க இருங்க நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க இப்ப நமக்கு தேவை பொறுமை தான் நான் இந்த மிஷினை பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன் அதை கேட்டுட்டு நீங்க என்ன முடிவு வேணாலும் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு எழுந்து வந்தவர் அப்படியே ஒரு சுத்தியில வச்சு அந்த மிஷினை ஒரே ஓட மிஷின் பார்த்தா ஒரு மாதிரி நசுங்கி போன மாதிரி ஆயிருது இதை பார்த்ததுமே ரெண்டு பேருக்கும் அள்ளு விட்டுருதோ யோ போச்சு ஒரு மிஷினை ஏதோ பண்ணிட்டான் இப்ப எப்படி மறுபடியும் நம்ம மினாவை காப்பாற்றுறதுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்க சயின்டிஸ்ட் உடனே இருங்க இருங்க ரொம்ப அவசரப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு நெருப்பு இது மாதிரி அதை எடுத்து அந்த மிஷின்களை வச்சு சாத்தி விட அந்த ஹீட்டு உள்ள போனதுமே அந்த மிஷின் பார்த்தா மறுபடியும் வந்துட்டு பழைய ஃபார்முக்கே வந்துருது என்னடா இது பயங்கர ஆச்சரியமாக இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வாயை பாத்துட்டு இருக்க இதுதான் இப்போ வரைக்கும் நான் கண்டுபிடிச்சது இந்த மிஷினை உண்மையாகவே இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இது யார் பண்ணால் எப்படி இதை வச்சு பண்ணியிருக்காங்க இதில் என்ன மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் இப்போ வரைக்கும் பெருசாக வந்துட்டு கண்டுபிடிக்கவே முடியல இது ஏதோ ஒரு விசித்திரமாவே இருக்குது ஸோ அதெல்லாம் நான் கண்டுபிடிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நான் ரிசர்ச்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்ல பாவி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் நீ ரிசர்ச்சே பண்ணிட்ருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா வந்துட்டு ஏதோ பேசுறதுக்காண்டி வராரு ஆனால் திடீர்னு பார்த்தா அவரால பேசவே முடியல நாட்டுலேருந்து வார்த்தை வாத்திய வரமாட்டேங்குது வெறும் காத்து மட்டும் தான் வருது என்னடா என்னடான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்கா ஹீரோவும் பாஸ் பாஸ் என்னாச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பேச வரான் பார்த்தா அவனாலையுமே பேச முடியல ரெண்டு பேராலுக்கும் வார்த்தையே வரமாட்டேங்குது ஜஸ்ட் காத்து மட்டும் தான் வருது என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க சயின்டிஸ்ட் பார்த்துட்டு ரொம்ப நீங்கள் பேசிட்டே இருந்தீங்க எனக்கு அது ஒரு மாதிரி காண்டா இருந்துச்சா அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ தான் புரியுது இவங்களுக்கு குடிக்க சொல்லி டீ போட்டு கொடுத்துருப்பான் அதில் வந்துட்டு இந்த சயின்டிஸ்ட் எதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான் போல ஸோ அதனால தான் பார்த்தா இவங்களால இப்போ பேசவே முடியல நம்ம வச்சு கழுத்த திரதியடா பாவி உன்ன நம்பி வந்ததுக்கு இதெல்லாம் உங்களுக்குதேவான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா வந்து டென்ஷன் ஆகி அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு வராரு பட் பேச முடியலன்னு பார்த்தா பார்த்தா அப்புறம் நடக்கக்கூட முடியல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சதுமே கீழே விழுந்துடுறாரு ஈரோக்கும் என்ன பண்ணுறதுன்னு புரியல அவனுமே நடக்க ட்ரை பண்ணுறான் பட் அவனாலையுமே நடக்க முடியல ரெண்டு பேருமே இப்போ அப்படியே தரையில் பார்த்துக்கிட்டு நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க சயின்டிஸ்ட்டும் இப்படியே கடங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் என்னோட ரிசர்ச்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து நான் உங்களை பொறுமையாக மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் இங்கேருந்து போயிட்டு வரேன் நீங்கள் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அங்கே கட்டி வச்சுட்டு சயின்டிஸ்ட்டும் தேமனும் பார்த்தா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ இதோட இந்த ட்ராமாவோட சிக்ஸ்த் பார்ட் பார்த்தா இங்கே முடியுது இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க